சந்நிதியில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற நாம் இந்த காலை வேளையில், என் கடவுளே, என் கடவுளே, என் குற்றங்களை பொறுத்து என்னை உம் ஆசியால் வழி நடத்தும் என வேண்டிக் கொள்வோம். மனித வாழ்க்கையில் நாம் செய்கிற சிறு சிறு தவறுகளுக்கான மன்னிப்பை ஆண்டவருடைய அருள் பாதத்தில் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, என் தெய்வமே, என் மீது மனம் இறங்கும் என நம்பிக்கையோடு வேண்டுவோம். இந்த காலை வேளையில் இறைவனுடைய அதிமிக கருணைக்காக நாம் அன்றாடுவோம். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, என் தெய்வமே,
உம்மை நினையாது தூர போனே, உம்மை நினையாது தூர போனே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, இன்மேல் மனமிரங்கும் அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டே, அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டே, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இதோ உம்முடைய சந்நிதிக்கு கடந்து வந்து நம்பிக்கையோடு உம்முடைய தாழ்ப்பணிந்து ஜெபிக்கிற மன வருத்தத்தோடு வேண்டுகிற இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய ஆசி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் மனதில் எத்தனையோ எண்ணங்களை சுமந்து வந்திருக்கிறோம். உம் அருளின் ஊற்று எங்களுக்குள் பொழியப்படுவதாக வல்லவரே. ஏதோ உம்முடைய பிள்ளைகள் இயேசுவே என் தெய்வமே என்று உம்மை நோக்கி குரல் எழுப்புகிற விலையில் உம் அன்பு ஆசியால் வழி நடத்த வேண்டுகிறோம். உம்முடைய அருளின் கரங்களால் இவர்களை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு தேவையான நல்வரங்களையும் வல்லமையையும் பொழிகிறார்கள். நீரே இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அளிப்பீராக. ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளையில் எங்கள் குற்றங்களை துடைத்து எங்களை மன்னித்து உம் ஆசியால் வழி நடத்துவீராக. ஒரு காலத்தில் இந்த உலகம் சொன்ன நல்ல வார்த்தைகள், ஒரு காலத்தில் நம்மை பாசத்தோடு அன்போடும் பார்த்த உலகம் இப்பொழுதெல்லாம் நம்மை கண்டுகொள்வதில்லையா? உள்ளத்தை உடுறவும் எத்தனையோ வழிகளில் அமைதி என்பது தேவை. எல்லா மௌனங்களில் பின்னணியாக இருப்பது கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார். என்னை படைத்து இறைவன் என்னை கைவிட மாட்டார். மனசஞ்சலங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள் எல்லாம் எத்தனையோ வழிகளில் நம்மை காயப்படுத்தும் வேளையில் மௌனம் அழகானது. உள்ளத்தில் இருந்து சிந்தியுங்கள். உள்ளத்தில் இருந்து சிந்தியுங்கள். விடுதலையை இறைவன் தருவார். உன் கண்கள் வடிக்கும் கண்ணீருக்கு கடவுள் நிச்சயமாக பதில் தருவார். உன் வேதனைகளுக்கு கடவுள் நிச்சயமாக ஒரு முடிவு தருவார். கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஆர்வமுடன் நாடுவது போல் ஆண்டவரே, என் உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்ற திருப்பாடலை போல நம் உள்ளம் ஆண்டவருக்காக ஏங்கி தவிக்கட்டும். உன் கண்ணீர் அனைத்தையும் துடைப்பேன்,
என்று சொன்ன இறைவன், உன் கண்களின் கண்ணீரை துடைப்பேன் என்ற வாக்குறுதியை தந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டார். இந்த உலகம் உனக்கு எதிராக நிற்கிற விலையில் நீ உன் மனதில் சொல்லிக்கொள், எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் என்னை படைத்தவர் எனக்காக போரிடுவார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள். ஆண்டவருடைய அழகான வார்த்தைகள், துன்பமில்லாத உலகத்தை உங்களால் சந்திக்க முடியாது, ஆனால் என்னுடைய துன்பத்தை என்னுடைய கடவுள் அகற்றுவார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மனதின் அத்தனை வலிகளையும் துன்பத்தையும் எந்த நற்கருணை ஆண்டவருடைய அருள் பாதத்திலே கொண்டு வருவோம். உங்கள் மனதின் காயங்களையும் கஷ்டங்களையும் மௌனமாக இதயத்திலிருந்து இந்த ஆண்டவரோடு எடுத்து கூறுவோம். மனிதர்களிடம் விழுவதை விட ஆண்டவரின் கையில் நாம் விழுவோம். இதுதானே முன்னோர்கள் நமக்கு சொன்ன பாடம். உங்களுடைய கதைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் கேட்கிற உலகம் சிரித்து மகிழும். உங்களுடைய துன்பத்தை மற்றவரிடம் சொல்ல சொல்ல அது மற்றவர்களுக்கு கதையாகி போகும். ஆனால் உங்களுடைய துன்பத்தில் துணிவை தருகிற ஆண்டவரோடு பேசுவோம். உடலின் காயங்கள் மறையும், மனதின் காயங்கள் அகலும். இந்த ஆண்டவர் உன்னதமான ஆசியை நமக்கு தருவார். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த கல்வாரியின் வார்த்தைகள் இவ்வளவு வலியில், இவ்வளவு துன்பத்தில் இயேசுவின் அந்த வார்த்தைகளை நினைவில் கொள்வோம். என் நிறைவா, என் நிறைவா, ஏனென்னை கைவிட்டீர் என்று என்றும் இந்த ஆலயத்தில் உம்மோடு பேசும் பிள்ளையின் குரலை கீழும் ஆண்டவரே, வலியின் உச்சத்தில் வாழ்விழந்து நிற்கிற பிள்ளைகளின் மன்றாட்டை கீழும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னுடைய துன்பத்தையும் என்னுடைய வேதனையும் உம்மிடம் பேச வந்திருக்கிறேன். என் கண்ணீரை காண்கிறவர் என்னை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் பல நேரங்களில் சத்தங்கள் எழுப்புவதை விட
அமைதியோடு வாழ்வது மகிழ்வை தரும் என்பதை உணரச் செய்யும். வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பதை விட கடவுளை உன் கரத்தை பிடித்து வாழும் உன்னதமான வாழ்க்கையை நிறைவாக கொடுக்க வேண்டுகிறோம். தளர்ந்து போன உள்ளங்களை திடன் குளங்கள் கடவுள் அழைக்கும் குரல். தள்ளாடும் முழங்கால்களை உறுதி கொள்ளுங்கள் இறைவன் தரும் குரல். தாகமாய் இருப்பவர்களை என் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் பருகிக் கொள்ளுங்கள் என அழைக்கும் இறைவன். கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள் ஏதோ வாழ்வழிக்கும் உணவை தருகிறேன் என்று பாதுகாப்பை தரும் கடவுள். இந்த உன்னத ஆண்டவரின் திருக்கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆலயத்தில் அமைதியாக நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரோடு நம்முடைய இதயத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்துக் கூறுவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நம் மனதின் காயங்களை அவர் பாதத்தில் எடுத்துச் சொல்லி அமைதியில் சில நிமிடங்கள் நாம் மன்றாடுவோம்.
அமர்ந்தால் படிவோம். இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவருடைய அருள் சந்நிதியிலே அமர்ந்திருக்கிற நாம் கடவுள் மீது நிறைந்த நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக, எனக்கான நல்ல பாதை என்னுடைய கடவுள் நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கோலியாத் போன்று பெரும் வீரன் எதிர்த்து நின்றாலும் கூழாங்கற்களை கொண்டு சென்ற தாவீதை ஆண்டவர் வெற்றி பெற செய்யவில்லையா? என் அன்பு பிள்ளைகளே, கடவுள் உங்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவார். செங்கடல் போல் துன்பம் சூழ்ந்து நின்றாலும் நம்மை படைத்தவர் கடலை இரண்டாக பிளந்து பாதையை தருவார். உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி இவ்வளவு பெரிய துன்பமா என நீ கேட்டால், உனக்கான பாதை அங்கே கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த நாள் நமக்கு தருகிறது. ஆண்டவரே, என் வலி தாங்க முடியாமல் நான் ஓடினேன் என ஏலி இறைவாக்கினர் முறையிடுகிற வேளையில் சாரிபாத் என்ற கைம்பண்ணின் உதவியான், இதோ அவருக்கான உணவை கொடுத்து வாழ வைத்த கடவுள், துன்பத்தில் ஓடுகிற உனக்கும் நல்லுதவியை நல் மனிதர் வழியாக தருவார். என் உள்ளத்தை தைக்கும் உள்போல் என் வலி இருக்கிறது என கண்ணீரோடு இருக்கிறேனுடைய பிள்ளையே, உன் கண்ணீரை கடவுள் மாற்றி என்னருள் உனக்கு போதும் என்ற நம்பிக்கை என்று தருகிறார். மனதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என நம்மை நிறைவாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு நலமான ஆசையால் காத்து வழி நடத்துவாராக. நம்பிக்கையோடு மாண்பியர் கீதம் பாடுவோம். சமபுகழ்ச்சி என்றும்
ஒன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாம அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.